என்னங்க நம்ம பையனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருந்தங்க. நம்ம காலனி முழுக்க நம்ம பையன் பத்தாவதுல வாங்கின மார்க்கை பத்தி தாங்க பேசிக்கிறாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. ஆமா, நீங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கும் ரொம்ப பெருமையா தான் இருக்கு. நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் இதே பேச்சுதான். ஆனா வருத்தப்படாம எப்படி இருக்க முடியும்? நம்ம ஊர் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே படிச்சு நம்ம பையன் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான். அவன் 12th முடிச்சதுக்கு அப்புறம் இன்ஜினியர் ஆவோ இல்ல டாக்டருக்கோ படிக்கணும்னு ஆசைப்படுறான். அவனோட படிப்புக்கும் நல்ல எதிர்காலத்துக்கும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க சொல்றதும் சரிதாங்க. அப்பா, நீங்க பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். நீங்க யோசிக்கவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நான் என்னோட எதிர்காலத்தை ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். எனக்கு என் எதிர்காலத்தை பத்தி எந்தவித கவலையும் இல்லை, குழப்பமும் இல்லை. நம்ம ஊர் அரசு பாலிடெக்னிக்ல சேர்ந்து 3 வருஷத்துல என்னோட விருப்பமான தொழில கை நிறைய சம்பாதிக்க போறேன். என்னப்பா சொல்ற? ஆமாமா, நம்ம தமிழ்நாடு இப்போ பல தொழில் துறையில இந்தியாவிலேயே மிகவும் முன்னேறி இருக்கு. இந்த வளர்ச்சியினால திறமையான பல நிபுணர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. நம்ம அரசு பாலிடெக்னிக்ல தான் இந்த நிபுணர்களை உருவாக்குறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்க போகுது. அப்பா, நம்ம அரசு பாலிடெக்னிக்ல புதிய தொழில்துறை சார்ந்த பாடத்திட்டங்களை சேர்த்திருக்காங்க. இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில சேர்றதுனால வளர்ந்து வரும் தொழில்துறையில எனக்கு ஒரு தரமான பயிற்சி கிடைக்கும். ஒரு பெரிய தொழில் நிறுவனத்துல எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். நான் படிச்சு முடிக்கும் பொழுது எனக்கு கொடுக்கப்படுற டிப்ளமோ மத்திய மாநில அரசு மட்டும் இல்லாம நம் நாடு முழுவதும் உள்ள தொழில்துறைகளால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். நீ எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்ட? எங்க ஸ்கூல்லதாமா. அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு என்னை பத்தி கவலையே வேண்டாம். அரசு பள்ளியில் பயின்றதால எனக்கு பல சலுகைகளும் பாலிடெக்னிக் சேரும்போது எனக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஊர் பாலிடெக்னிக் தான் என்னோட முதல் தேர்வு, நம்ம குடும்ப முன்னேற்றத்துக்கான சரியான தேர்வும் கூட. நான் என்னோட விருப்பமான துறையில என்னோட பிரகாசமான எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முதல் படியை எடுத்து வச்சிட்டேன். நம்ம அரசு பாலிடெக்னிக்ல சேர்ந்து நீங்களும் உங்களுக்கு விருப்பமான துறையில தரமாய் பயிற்சி பெறலாம், உங்க வாழ்க்கையிலும் சாதிச்சு காட்டலாம்.